Hello friends, welcome back to BKGP channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பிட்டர் கார்ட் ஃப்ரை. இத பாவக்காய்னு சொல்வாங்க, பாக்கறக்காய்னு சொல்வாங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன், ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து பொடியாக கட் பண்ணுறத விட இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரைக்கு வந்து நம்ம கிரேவி மாதிரி குழம்பு மாதிரி செய்கிறது வந்து அந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரைக்கு வந்து இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன். அது நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் பாருங்கள் கொஞ்சம் தண்ணி விடும். இந்த மாதிரி தண்ணி விட்டதுக்கப்புறம் அதோட அதில் இருக்கிற கொஞ்சம் கசப்பு கம்மியாக இருக்கும். அதனால் அதில் உப்பு போட்டு ஊற வைக்கிறது. இதுக்கு வேணுமாக்கிற ஐட்டம்ஸ் பாருங்கள், கடுகு சீரகம், பூண்டு, கடுகு சீரகம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் பூண்டு, காஞ்ச மிளகாய், கொப்பரை தேங்காய்ங்க. இதுக்கு நார்மல் தேங்காய் எடுக்கக்கூடாது, கொப்பரை காஞ்ச தேங்காவை எடுக்கணும், கொப்பரை தேங்காய். அதுக்கப்புறம் உப்பு, பாவக்காய் உப்பு தேவையான உப்பு. இது இல்லாமல் நான் மிளகாத்தூளும் மஞ்சள்தூளும் சேர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த உப்பில் ஊறின பாவக்காவை இந்த மாதிரி எடுத்து நல்லா கையில் நல்லா ப்ரெஸ் பண்ணி பிசிஞ்சிட்டு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் வரணும். அந்த மாதிரி அந்த மாதிரி பிசிஞ்சிட்டு எடுத்து தண்ணியை ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. அப்போ அதில் இருக்கிற கசப்பெல்லாம் கம்மியாயிடும் கொஞ்சம். அதுக்கப்புறம் நல்லா மூட்டாக இருக்கிற கடாயை வச்சுட்டு அதில் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் விடுங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு சீரகம் போடுங்கிறதுல கடுகு நல்லா பொரியட்டும். பாவக்காய் வந்து பசங்களுக்கெல்லாம் பிடிக்காதுங்க. பாவக்காய்னு சொன்னாலே கசக்கும், எனக்கு வேணான்னு தான் எல்லா பசங்களும் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுங்க. சாப்பிடாத பசங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் கசப்பே தெரியாது. நம்ம ஆல்ரெடி உப்பில் ஊற வச்சு கொஞ்சம் உப்பில் பிழிஞ்சு எடுத்துருக்கிறதுனால கசப்பே தெரியாது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள், பசங்க சாப்பிடுவாங்க. ஓகே, கடுகு சிறுக குறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி பிழிஞ்சு வச்சுருக்க இந்த பாவக்காவை போடலாம். பாவக்காவை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதில் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கொஞ்சம் திக்காக இருக்கிற கடாய் எடுத்தீங்கன்னா தான் இது ஸ்லோ வச்சு எப்போவுமே ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும். இது ஃபுல்லாக ஸ்டவ் இது ஃபுல்லாக முடிகிற வரையும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சுருக்கணும். ஸோ நீங்கள் நல்லா திக்காக இருக்கிற கடாய் எடுத்தீங்கன்னா தான் இந்த மாதிரி செய்யும் போது அது அடி பிடிக்காமல் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல ரோஸ்ட் ஆகி ரோஸ்ட் ஆகாமல் இன்னொரு இடத்துல இந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஈக்குவலாக பாயில் ஆகும், ஈக்குவலாக ஃப்ரை ஆகும், எல்லாமே ரோஸ்ட் ஆகும். அதனால் நீங்கள் இந்த திக்காக்கிற கடாயை எடுத்துக்கோங்க. காப்பர் பாட்டமில் இருக்கிற ஸ்டீல் கடாயெல்லாம் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அடி பிடிச்சிடும். பாருங்கள், இது இந்த மாதிரி வதக்கிட்டு இதில் மஞ்சள்தூள் கொஞ்சம் போடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி உப்பில் தான் ஊற வச்சுருக்குறோம். ஸோ அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அதுலேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும் ஊற வச்சதுலேயும். ஸோ அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இந்த பாவக்காய் நீங்கள் லிட் வச்சு பிளேட் வச்சு எதுலேயுமே க்ளோஸ் பண்ணக்கூடாதுங்க. கடாய் இதுக்குள்ளே ஓப்பன்லேயே தான் வச்சு செய்யணும். கிட்டவே இருந்து ஓப்பன்லேயே வச்சு செய்யுங்க. ஏன்னா இது லிட் வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சுன்னா அதில் அந்த ஹீட்டுக்கு தண்ணி வரும் இல்லைங்களா, அந்த தண்ணி மறுபடியும் பாவக்காயில் போட்டுட்டு அது ட்ரையாக வராது. இது நம்ம ஃப்ரை தானே சொல்கிறோம், ஃபுல் ட்ரையாக வரணும். இது நம்ம கிரேவியோ குழம்போ கார குழம்போ இது எது செஞ்சாலும் மூடி வச்சு செஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஊற வச்சுருந்து எடுக்கும்போது அவ்வளோ கசப்பு தான் எல்லாமே வெளியில் வந்துடும். அதில் அதை மூடி வச்சுருக்கோம். அதுக்குள்ளே பாருங்கள் இதுக்கு என்னென்ன ஐட்டம் வேணும் அரைக்கிறதுக்குன்னு பார்க்கலாம். கொப்பரை காமிச்சு இல்லைங்களா, அந்த கொப்பரை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டுக்கிட்டு அதோட பூண்டு காஞ்ச மிளகா இதையும் மிக்சியில் போட்டுட்டு நல்லா பவுட்ரு மாதிரி அடிச்சுக்கோங்க. ரொம்ப ஃபைனாக ஆக வேணாம், கொஞ்சம்
திரி திரியாகவே இருக்கட்டும் அது. அப்போ தான் நம்ம பாவக்காயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது அதுக்கப்புறமும் சேர்ந்து ரோஸ்ட் ஆகும். எனக்கு ரொம்ப ஃபைனாலாம் வந்து நம்ம பண்ணணும்னா தண்ணி ஊற்றாமல் நல்லா நார்மல் ட்ரையாகவே கொஞ்சம் திரி திரியாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள். இந்த மாதிரி மறுபடியும் ஒரு வாட்டி இதை கலரி விடலாம். ரொம்ப ஜோராக ப்ரெஸ் பண்ணாமல் லைட்டாக கலரிக்கிடுங்க. ஏன்னா இல்லை நம்ம ஆல்ரெடி மெலிசாக கட் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப நம்ம மிக்ஸ் பண்ண அதுவும் பாதி பாதியாக கட் ஆகிடும். ஸோ அதனால் ரொம்ப ஜாஸ்தியாகலாம் மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக அப்படியே கலரி கொடுங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லைங்களா, மஞ்சள்தூள் போட்டிருக்கோம். இப்போ அதோட சேர்த்து இப்போ நம்ம மிளகாத்தூள் போடுறோம். நான் வந்து இது நார்மல் குழம்பு மிளகாத்தூள் தாங்க, இதுலேயே தனியாலாம் போட்டு அரைக்குவேன். ஸோ தனியா ஸ்பெஷல் எக்ஸ்ட்ரா எதுவும் போடலை, நார்மல் மிளகாத்தூள் மட்டுமே போடுறேன் காரத்துக்காக. நம்ம காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம், ஸோ பார்த்து போடுங்க மிளகாத்தூள். அப்புறம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பவுடரை போட்டுருங்க, போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த கரண்டி விட இந்த கரண்டி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க, அதுதான் நான் கரண்டியை மாற்றிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த கொப்புரை எல்லா பாவக்கதலாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகிருக்கு பார்த்தீங்களா, சென்டரில் அந்த மாதிரி எல்லாமே ஃப்ரை ஆகட்டும். முடிஞ்சிருச்சுங்க, நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். நம்ம பாவக்காய் ஃப்ரை முடிஞ்சிருச்சு. நான் செஞ்சுருக்கிற இந்த பாவக்காய் ஃப்ரை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிகேஜிபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.